हाय ओरवन सो मुख्य अप्डेटा इनके टीएनए 2023 रजिस्ट्रेशन क्लोज आोके अब स्क्रीन शॉट पारेंगे और मुख्य अप्डेटा अब फ्रीज पड़ मुड़ा कवले मुड़ी पाती टाइम सर्टिफिकेट अपलोड पड़े प्रच्न इनल सर्टिफिकेट वेरीफिकेशन स्टार्ट आगे सर्टिफिकेट वेरीफिकेशन सर्टिफिकेट वेरीफिकेशन पड़वा उपड़वा मटा पे डीटेल वीडियो नेक्स्ट वीडियो पाक अब ना उइडल और स्क्रीन शाट வச்சிருக்கலையா நீங்க பாக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஃப்ரீஸ் பண்ண முடியும் ஐ மீன் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய இந்த கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா எஸ் கொடுத்து எரர் ஃப்ரீஸ் பண்ண முடியும் எரர் அடிச்சது ஐ மீன் ஏனா அவருக்கு சர்டிபிகேட் அப்லோட் பண்றதுக்கு இல்ல சோ அதுக்கு டிஎஃப்சி தரப்புல அவர் போய் எழுதி கொடுத்தாரு இன்னைக்கு என்ன இருக்கு அப்படினா அவர் காலையில வந்து ஃப்ரீஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் ஓபன் ஆயிருக்கு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்ன அப்படினா அவருக்கு வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் அதாவது அவருக்கும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் இல்ல பட் எஸ் கொடுத்திருந்தாரு ஃப்ரீஸ் பண்ணலாம் அப்படினு பாக்கும்போது எரர் தான் அடிக்குது இந்த மாதிரி ஓபன் ஆகல சில பேத்துக்கு எடிட் பண்ற மாதிரி வந்திருச்சு சில பேத்துக்கு வரல அப்ப வராத தரப்புல டிஎஃப்சி சென்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படினா ஜஸ்ட் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து அந்த கேபில அந்த ஃபார்மேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன்ங்கற அடிஷனல் சர்டிபிகேட் அப்லோட் இருக்கலையா அதுல ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் பதிலா நீங்க அது பண்ணிருங்க பண்ணிட்டு ஃப்ரீஸ் ஆயிரும் அப்படினு சொல்றாங்க பண்ணி பாருங்க அப்படி ஆகாவிட்டால் நீங்க டிஎஃப்சி சென்டருக்கு திரும்ப கூப்பிடுங்க ஏனா வந்து அவங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க பண்ணி தருவாங்க ஏனா எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல அவங்க வெரிஃபிகேஷன் டைம்ல இது வந்து சரி பண்ணிக்குவாங்கன்னு சொல்றாங்க உங்களை கூப்பிட்டு ஏன் என்ன அப்படிங்க கேட்பாங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் இல்லைங்க அப்படினு சொல்லி நீங்க இது பண்ணீங்க போது இது ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனுக்கு மட்டும் இல்ல இன்கம் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணாதவங்களும் இருக்காங்க அப்ப இன்கம் சர்டிபிகேட் இல்லனா இல்ல நம்ம வந்து அப்லோட் பண்ணலனா ஏதோ ஒரு ஒயிட் ஷீட் நீங்க அப்லோட் பண்ணீங்களா போது டிஎஃப்சி சென்டர் கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்க ஒயிட் ஷீட் அப்லோட் பண்ணலாமா ஒயிட் ஷீட்னா அந்த கேபில அந்த ஃபார்மேட்ல அவங்க சொல்ற ஃபார்மேட்ல நீங்க அப்லோட் பண்ணிரணும் அவ்வளவுதான் இது வந்து டிஎஃப்சி சென்டரே ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் சோ அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து நிறைய பேருக்கு அனேபிள் ஆயிருக்கு ஏன் அப்படினா அந்த லெட்டர் எழுதி கொடுத்தவங்களுக்கு அனேபிள் ஆகாதவங்களுக்கு இப்படி சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரியல ஸோ எதா இருந்தாலும் எடிட்டிங் ப்ராசஸ்க்கு நீங்கள் அனுப்பியிருந்தீங்கன்னா ஐ மீன் லெட்டர் எழுதி கொடுத்துருந்தால் எதா தவறுதல் பண்ணியிருந்தீங்கன்னா மறு ஏன்னா இன்றைக்கி நீங்கள் 5ஆம் தேதி 2 நாளில் வர சொல்லியிருப்பாங்க ஸோ மேபி இன்றைக்கி இல்லை நாளைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க எதா இருந்தாலும் 9ஆம் தேதி முடிதான் டைம் ஸோ இருந்தாலும் ஒன்றும் அப்ளிகேஷன்லாம் ரிஜெக்ட் ஆகாது தைரியமாக இருங்க அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷனில் என்ன இருக்கும் எப்படி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வரும் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் நாளைக்கு ரேண்டம் நம்பர் 6ஆம் தேதி ரேண்டம் நம்பர் வருது ஸோ இந்த ரேண்டம் நம்பர் அப்படின்னு என்னங்கிறதெல்லாம் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூட நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டால் வராது ஏதாவது இல்லை அப்படின்னா அவங்க நேரில் வர சொல்லுவாங்க அது நீங்கள் வந்து ஒரிஜினல்ஸ் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் டூப்ளிகேட் இருந்தால் தான் பிரச்சனை டூப்ளிகேட்னால் இப்போ வேணும்னே ரெண்டு ஒன்றுமே இல்லாதவங்களாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்களா அவங்களுக்கு தான் பிரச்சனை நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து வாங்கின சர்டிஃபிகேட்லாம் உங்கள் கையில் இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது ஈஸியாக முடிச்சிடலாம் 9ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிடலாம் அண்டு இந்த வெரிஃபிகேஷன் டைம்லேயும் உங்களுக்கு எதாவது எரர் அடிச்சு உங்களை கூப்பிடுவாங்க இந்த 10th மார்க் ஷீட் இப்படி இருக்குது 12th மார்க் இப்படி இருக்குது மிஸ்டேக்ஸாக நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்கல்ல ரிசல்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க 10th 12th மார்க் ஷீட் வந்து ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டால் அப்லோட் பண்ணாமல் ரிசல்ட்டோடதே அப்லோட் பண்ணியிருக்கீங்களா நிறைய பேர் சொன்னீங்க அதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு உங்களுடைய ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அந்த மார்க் ஷீட் இருக்குல்ல 11th 12th அதெல்லாம் கொண்டு வந்து காட்ட சொல்லுவாங்க காட்டும்போது அவங்க வந்து சரி பண்ணிக்குவாங்க ஸோ இதுதான் இந்த 15 நாள் நடக்கும் ஸோ இது டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட்னா டிஎஃப்சி சென்டருக்கும் ஃபோன் பண்ணி கேளுங்கள் தயங்காமல் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு நீங்கள் நேரில் போங்க சரிங்களா ஏன்னா டேட் முடிஞ்சிருச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னு நேற்று நான் சொன்ன மாதிரி தான் 150,000 பேர் தான் 3ஆம் தேதி வரைக்கும் சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணி பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பேர் தான் பார்ட்டிசிபேட்டேஷனும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரே நாள் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரில 155,000 மேபி வரலாம் பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் இந்த வருஷம் 150,000 பேர் தான் பார்ட்டிசிபேட் இருப்பாங்க மேக்ஸிமம் அவ்வளோதான் ஸோ இது கம்மி நம்பர்ஸ் தான் ஸோ அதனால் இது அட்வான்டேஜ் ஜாஸ்தி தான் எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ